மங்கம்மா வெர்சஸ் கங்கம்மா மருமகள்கள் பார்ட் 1. ஒரு ஊர்ல சுந்தரமாய்ங்கறவங்க இருந்தாங்க. அவங்களுக்கு ரெண்டு மருமகள்கள். பெரிய மருமக வந்தனா, சின்ன மருமக நந்தினி. சுந்தரம்மாவது தான் வீட்டு அதிகாரம். அவங்க சொன்ன மாதிரி தான் எல்லாரும் நடந்துட்டு இருப்பாங்க. அப்படி நாட்கள் கடந்து போது ஒரு நாள் சுந்தரம்மா ஹால்ல உட்கார்ந்து நந்தினி நந்தினி இன்னும் சத்தமா கூப்பிட்டா. நந்தினி அத்தை கிட்ட வந்து அத்தை சொல்லுங்க என்ன வேணும்? உங்க அக்கா எங்க போயிட்டா? எங்க அக்காவா? எங்க அக்கா உங்க அத்தை வீட்டுல இருக்கா? கிழிஞ்சிச்சு போ. நான் கேக்குறது உங்க சொந்த அக்காவை பத்தி கிடையாது, பெரிய மருமக பத்தி. அவங்க தான் வீட்லயே இருக்காங்களே, கூப்பிடவா? வேண்டாம் விடு, எனக்கு தலை வலிக்குது. என் ரூம்ல மாத்திரை இருக்கும், எடுத்துட்டு வா. அப்படியே இன்னு சொல்லிட்டு அங்கிருந்து போயிட்டா. அவ அப்படி உள்ள போனதுமே வந்தனா டீ கப்பை எடுத்துட்டு வந்து அத்தை இந்தாங்க டீ. நான் தான் கேட்கவே இல்லையே. தலைவலின்னு சொன்னீங்கல அத்தை, டேப்லெட் எப்படி போட்டுப்பீங்க? அதான் ஸ்ட்ராங்கா டீ போட்டுட்டு வந்தேன், குடிங்க. இன்னு கொடுத்தாங்க அந்த டீய வாங்கிக்கிட்டு சுந்தரம்மா மெதுவா சிரிச்சுக்கிட்டு குடிச்சிட்டு இருந்தாங்க. அப்போ நந்தினி வந்து அத்தை டேப்லெட் வேண்டாம் விடு, உங்க அக்கா டீ போட்டு கொடுத்துட்டா. கொடுத்துட்டாளா? ஏன் கொடுக்க மாட்டா? பக்கத்துல இருந்து எல்லாத்தையும் கேட்டு எல்லாத்தையும் செஞ்சிடுவா. இனி மனசுல நினைச்சிட்டு இருக்கும் போது வந்தனா பின்ன உனக்குதான் எந்த வேலையும் வராது இன்னும் நினைச்சிட்டு இருந்தா. இப்படி இவங்க ரெண்டு பேரும் மேல சிரிச்சிட்டு இருந்தாலும் உள்ள மட்டும் ஒருத்தர் மேல ஒருத்தருக்கு ரொம்ப கோவம் பொறாம இருந்துச்சு. அத வெளிய காமிக்காம வீட்டுல நடிச்சிட்டு இருப்பாங்க. அப்படி நாட்கள் கடந்து போது ஒரு நாள் ஒரு சன்னியாசி அவங்க வீட்டு முன்னாடி வந்து அம்மா கொஞ்சம் சாப்பாடு கிடைக்குமாமா? வீட்டுக்குள்ள வந்து உட்காருங்க சாமி. எனக்காக இல்லம்மா. உங்களுக்கு இல்லையா? அப்போ இந்தா என் கூட இருக்கே இந்த நாய்க்காக. நாய்க்கா? ஆமாமா, பாவம் அது நேத்துல இருந்து எதுவுமே இன்னும் சாப்பிடல. அப்படியே சாமி. இன்னும் சொல்லிட்டு உள்ள போய் ஒரு பிளேட்ல சாப்பாடு போட்டுட்டு வந்து அந்த நாய் முன்னாடி வச்சாங்க. அந்த நாய் பிளேட்ல இருக்கிற சாப்பாடு எல்லாத்தையும் சாப்பிட்டுருச்சு. நாய் சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறமா சன்னியாசி அங்கிருந்து கிளம்புறதுக்கு முன்ன அந்த பாத்திரத்தை கழுவ வேணாம், அத அப்படியே எடுத்துட்டு போய் வீட்டு பின்னாடி புதைச்சு வச்சிருங்க இன்னு சொன்னாரு. அத கேட்டதுமே சுந்தரமா ஆச்சரியமா, எதுக்கு சாமி? புதைச்ச ஒரு வாரம் கழிச்சு பாருங்க, உங்களுக்கே தெரியும். சரியா ஒரு வாரம் கழிச்சு புதைச்ச பாத்திரத்தை எடுத்து பாக்கணும், அதுக்கு முன்னாடி பாத்திரவே கூடாது இன்னு சொல்லிக்கிட்டே அங்கிருந்து கிளம்பிட்டாரு. அவரு போனதுமே சுந்தரம்மா உள்ள போய் இந்த சன்னியாசி எதுக்கு இத புதைக்க சொன்னாரு இன்னு நினைச்சுக்கிட்டே உள்ள வந்துட்டு இருந்தாங்க. அப்போ நந்தினி வெளிய வந்து என்னத்த தட்டை புடிச்சிட்டு எங்க போனீங்க? இந்த தட்டை எதுக்கோ புதைச்சு வைக்க சொல்றாரு அந்த சாமிஜி. தட்டை புதைக்க சொன்னாங்களா? எதுக்கத்த? ஒருவேளை புதைச்ச இடத்துல மறுபடியும் தோணுனா புதையில ஏதாச்சும் கிடைக்குமா என்ன? ஆமாத்த, அதான் இருக்கலாம். இப்ப எத புதைச்சு வச்சுட்டு வாரம் கழிச்சு தோண்டி பாக்கலாம். அத்த ஒரு தட்டு தானே, போனா போகுது. சரி வாங்க புதைச்சு வைப்போம் இன்னு சொல்லிக்கிட்டே மூணு பேரும் வீட்டு பின்னாடி வந்து அந்த தட்டை எடுத்து மண்ணை தோண்டி புதைச்சு வச்சாங்க. அதுக்கப்புறமா வீட்டுக்குள்ள வந்து உக்காந்து யோசிச்சுட்டு இருக்காங்க. வாரம் கழிச்சு பார்த்தா அந்த தட்டு தங்கம் ஆயிரும் போல, யாருக்கு தெரியும்? அப்படி ஆச்சுன்னா நான் ஒரு பெரிய வட்டியானம் பண்ணிப்பேன் என் இடுப்புக்கு இன்னும் நினைச்சிட்டு இருக்கும் போது வந்தனா அந்த சன்னியாசி எதுக்கு புதைக்க சொன்னாரு? உண்மையிலேயே பிளேட்டை புதைச்ச இடத்துல புதையல் ஏதாச்சும் கிடைக்குமா இன்னும் நினைச்சிட்டு இருந்தா. ரெண்டு மருமகளையும் கவனிச்ச சுந்தரம்மா குழந்தை பிறக்கிறதுக்கு முன்னாடியே பேர் வச்ச மாதிரி இவங்க இப்போதுல இருந்து அதுல என்ன இருக்கு, என்ன இருந்தா என்ன பண்ணலான்னு யோசிக்கிறாங்க போலியே இன்னு மனசுல நினைச்சிட்டு இருந்தாங்க. அதுக்குள்ள சுந்தரம்மா புருஷன் நாராயணா வந்து மூணு பேரும் யோசிக்கிறத பார்த்து என்ன மூணு பேரும் ரொம்ப யோசிக்கிற மாதிரிலாம் தெரியுது, மறுபடியும் எனக்கு கல்யாணம் பண்ணிக்க போறீங்களா? அந்த வார்த்தைய கேட்டதே மருமகள்கள் ரெண்டு பேரும் சிரிக்க சுந்தரம்மா கடுப்பாயி ரெண்டாவது கல்யாணம் தான் குறைச்சல் உனக்கு. அப்புறம் எதுக்கு இவ்ளோ யோசிச்சுட்டு இருக்கீங்க? ஒண்ணு இல்ல மாமா, இன்னைக்கு நம்ம வீட்டு பக்கம் ஒரு சன்னியாசி வந்து இன்னும் ஆரம்பிச்சு நடந்தது எல்லாத்தையும் சொன்னான். எல்லாத்தையும் கேட்ட நாராயணா ஆச்சரியமா, அப்படியா? அப்படிலாம் ஒண்ணு இருக்காது, அவங்க எல்லாம் நம்மள நல்லா லூஸ் ஆக்குறதுக்காக அப்படி சொல்லிருப்பாங்க.
வேணும்னா பாருங்களேன், ஒரு வாரம் கழிச்சு அந்த இடத்த தோண்டி பார்த்தா நம்ம புதைச்ச பாத்திரத்துக்கு துருதான் பிடிச்சிருக்கோம், வேற ஒன்னும் நடக்காது. அப்படியே நினைக்கணும் மாமா. அப்படி பைத்தியக்காரங்க ஆக்கணும்னா வீட்டுக்குள்ள அப்பயே வந்து ஏதோ ஒன்னு சொல்லிட்டு போயிருக்கலாமே மாமா. புதைச்சு வச்சு வாரம் கழிச்சு பாருங்கன்னு எதுக்கு சொல்வாரு? வெளியூர் போறவன் வீட்டை விட்டுட்டு போனா அந்த வீட்டுல என்னமோ பேய் இருக்குன்னு சொன்னாயலாம். அது மாதிரி அந்த சன்னியாசி என்னமோ போகும்போது தானா போகாம எதையாவது சொல்லிட்டு போயிட்டான். அவன் சொன்னதை கேட்டுட்டு நீங்க என்னன்னா மூணு பேரும் ஆலோசனை பண்ணிட்டு இருக்கீங்க. போங்க, போயிட்டு எனக்கு டீ எடுத்துட்டு வாங்க. என்ன சொன்னாரு? வந்தனா அங்கிருந்து எந்திரிச்சு இப்பவே எடுத்துட்டு வர மாமா. என்ன சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்புனாங்க. அப்படி மாமியாரும் மருமகள்களும் மூணு பேரும் வாரம் எப்ப முடியும், புதைச்சதை எப்ப தோணலான்னு எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. அப்படி பாத்துட்டு இருக்கும் போதே வாரம் ஆச்சு. ஏழாவது நாள் காலையிலேயே மாமியாரும் மருமகள்களும் அங்க வந்து, அத்தை இன்னியோட வாரம் ஆயிருச்சுல, தோண்டிடலாமா? தோண்ட தானே இங்க வந்திருக்கோம், நீ போய் தேவையான சாமான எடுத்துட்டு வா. எல்லாம் ரெடி அத்தை, இன்னும் தோண்டுறதுதான். இன்னும் சொல்லிக்கிட்டு இருக்கும் போது சுந்தரம்மா பசங்க வாசு விஷ்ணு புருஷன் நாராயணாவும் அங்க வந்தாரு. வந்து என்னமா ஏதோ பெருசா செய்றீங்க போல, உங்க பொண்டாட்டிங்க உங்களுக்கு சொல்லலையா? சொன்னா ஆனா நீங்க இவ்ளோ ஆர்வமா இருப்பீங்கன்னு எங்களுக்கு தெரியாதே. இப்ப அதுக்குள்ள எதுவும் இல்லன்னு தெரிஞ்சா நீங்க என்ன ஆவீங்கன்னு பயமா இருக்கு. என்ன ஆவண்டா? எதுவும் ஆக மாட்டேன், நீங்க வந்து இத தோண்டுங்க. சரிங்கம்மா. இன்னு சொல்லிட்டு அவங்க ரெண்டு பேரும் தட்ட புதைச்ச இடத்துல தோண்டிட்டு இருந்தாங்க. மாமியாரும் மருமகளும் ரொம்ப ஆர்வமா பாத்துட்டு இருந்தாங்க. அண்ணன் தம்பிங்க ரெண்டு பேரும் தோண்டி பார்த்தாங்க. அதுல அவங்க வச்ச தட்டுல மண்ணு ஒட்டி இருக்கு. அத பார்த்து எல்லாரும் ஆச்சரியப்பட்டாங்க. சொன்னா நீங்க புதைச்ச பாத்திரத்துல ஒண்ணு இருக்காது, வெறும் துருதான் புடிச்சிருக்குன்னு சொன்னா இல்லையா? இன்னு சொன்னாரு. எல்லாருக்குமே ஏமாற்றமா இருந்துச்சு. வாசு அந்த தட்டை எடுத்துக்கிட்டு மண்ணை தொடச்சிட்டு இருந்தான். அந்த தட்டு மேல ஏதோ முத்திரை எல்லாம் தெரிஞ்சது. அத பார்த்து, அம்மா இதுக்கு முன்னாடி இந்த பாத்திரத்துல வேற ஏதாவது முத்திரை குத்தி இருந்துச்சாமா? இல்லடா. அப்படினா இப்ப இருக்கு? இன்னும் சொன்னா அந்த வார்த்தையை கேட்டு எல்லாரும் ஆச்சரியப்பட்டாங்க. அந்த தட்டு மேல என்ன முத்திரை இருக்கு, அத வச்சு மருமகள்கள் என்ன பண்ணாங்க, அதெல்லாம் இன்னொரு வீடியோல பாப்போம். அது வரைக்கும் பாத்துட்டே இருங்க சாச்சா டிவி. சப்ஸ்கிரைப் பண்றத மறந்துடாதீங்க. ஐபிஎல் பைத்தியம் மருமகள். ஒரு நாள் கங்கம்மா ஐபிஎல் பார்க்கணும்னு ரொம்ப ஆசையோட ரிமோட்டை பிடிச்சிக்கிட்டு டிவி முன்னாடி உட்காந்தாங்க. தான் மனசுக்குள்ள, அப்பாடி எத்தனை நாள்ல இருந்து ஐபிஎல்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன், கடைசியில ஐபிஎல் வந்தே வந்துடுச்சு இன்னும் நினைச்சுக்கிட்டு டிவி பார்த்துட்டு இருந்தாங்க. ஐபிஎல் மேட்ச் ஸ்டார்ட் ஆச்சு. சென்னை டீம் தோனி பேட்டிங் பண்ணிட்டு இருந்தாரு. அதை பார்த்த கங்கம்மா, ஹே தோனி அண்ணா வந்துட்டாரு, தோனி அண்ணா நீங்க இன்னைக்கு செஞ்சுரி அடிக்கிறீங்க நான் பாக்குறேன் இன்னு நினைச்சு ரொம்ப எக்ஸைட்மெண்டோட டிவி பாத்துட்டு இருந்தாங்க. அப்போ சடனா கரண்ட் போகுது. அதுல கங்கம்மா, கரண்ட் இப்ப போணுமா? அழகா தோனி என்ன செஞ்சுரி பாக்கலாம் நினைச்சேன் இன்னு மனசுக்குள்ளேயே நினைச்சு கவலைப்பட்டுட்டு இருந்தாங்க. அப்பதான் அவங்களுக்கு ஒரு ஐடியா வருது. உடனே தூங்கிட்டு இருக்க மங்கம்மா கிட்ட போய், அத்தை இன்னு மெதுவா கூப்பிடுறாங்க. அதுக்கு மங்கம்மா பதில் சொல்லாததுனால சத்தமா, அத்தை ஓ அத்தை இன்னும் சத்தமா கூப்பிடுறாங்க. கங்கம்மா சத்தத்தை கேட்டு மிரண்டு போய் எந்திரிச்ச மங்கம்மா, அத்தாடி உனக்கு என்ன போற காலடி இவ்வளவு சத்தமா கூப்பிடுற? ஒண்ணு இல்லத்தை, உங்களுக்கு ஏதாச்சும் வேணுமான்னு கேக்கலான்னு வந்தேன். பார்த்தா நம்புற மாதிரியே இல்ல. உனக்கு என்ன வேணுமோ சொல்லு முதல்ல. அழகா டிவில ஐபிஎல் மேட்ச் பாத்துட்டு இருக்கும் போது கரண்ட் போயிடுச்சு. அதுக்கு என்னென்ன பண்ண சொல்ற? உன் முன்னாடி நின்னு நான் ஐபிஎல் ஆடணுமா என்ன? எனக்கு கிண்டலா சொன்னதுனால கங்கம்மா, அவ்வளோ உதவி எனக்கு வேணா அத்த, ஜஸ்ட் அந்த கரண்ட் வர மாதிரி பண்ணுங்க அத்த, ப்ளீஸ் அத்த. அடியே நான் என்ன கரண்ட் ஆபீசர் அடி, கரண்ட் போனா கரண்ட் வர மாதிரி பண்றதுக்கு? அது இல்ல அத்த, உங்களுக்கு மேஜிக் வரும்ல, அந்த மேஜிக்கால எப்படியாச்சும் கரண்ட் வர மாதிரி பண்ணுங்க அத்த, ப்ளீஸ் அத்த. அடே மேஜிக்னா கண்டத்துக்கு பயன்படுத்த கூடாதுடி, நல்லதுக்கு மட்டும்தான் பயன்படுத்தணும். இப்போ நீங்க பாத்துட்டு இருக்க வீடியோவா முழுசா பாக்கணுமா? அப்போ கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷன் லிங்க கிளிக் பண்ணிடுங்க. இன்னும் நிறைய வீடியோஸ் பாக்கணுமா? அப்ப சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நோட்டிபிகேஷன்ஸ்க்காக பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. இந்த எபிசோடும் உங்களை நல்லா சிரிக்க வச்சிருக்கோம்னு நாங்க நம்புறோம். என்ன இதுக்கு வெயிட்டிங்? இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்ல அடிங்க. உங்களுக்கு மங்கம்மா பிடிக்குமா இல்லைன்னா கங்கம்மா பிடிக்குமா? கமெண்ட் மூலமா உங்க கருத்துக்களை சொல்லுங்க.
உங்களை குஷிப்படுத்தும் மேலும் பல வீடியோஸ்க்கு பார்த்துக்கிட்டே இருங்க சாச்சா டிவி.